வணக்கம் மாணவர்களே நம்முடைய ஆறாம் பாடம் கடற்கரைக்கு போகலாம் கடற்கரைக்கு போய் அந்த துள்ளி துள்ளி வருகின்ற பார்த்து ரசிப்பதே மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனா மகிழ்ச்சிய நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க என்னெல்லாம் செய்து மகிழ்வாங்க பார்க்கலாமா இந்த பாடலை முதல்ல பாடலாமா கடற்கரைக்கு போகலாம் மணலில் வீடு கட்டலாம் கிழிஞ்சல் சங்கு பொறுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் பட்டம் விட்டு குட்டி கரணம் போடலாம் ஈர மணலில் எழுதலாம் அழிக்கும் அலையை துரத்தலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் தண்ணீரிலே நனையலாம் ஆமா இவ்வளவு நிறைய வேலை செய்து அவங்க மகிழ்வாங்க பாருங்க கடற்கரைக்கு போன உடனே பெரும்பாலான சிறுவர்கள் செய்யற வேலை என்ன செய்தான் மணல்ல வீடு கட்டி மகிழ்வாங்க அது மட்டும் இல்ல அங்க கடற்கரையில் காணப்படும் கிளிஞ்சல்கள் இது இருக்குது இல்லையா அப்புறம் சங்கு இதெல்லாம் எடுத்து அந்த மண் வீடு இருக்குது இல்லையா அதுல ஒட்டி மகிழ்வாங்க நண்டு ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அதன் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடி மகிழ்வாங்க ஈர மணல்ல தங்களுடைய பெயரை எழுதி பார்க்கறது பொதுவாகவே எல்லாருக்குமே பிடித்தமான விஷயம் அவங்க எழுதின பெயர் வரைக்கும் கடல் அலை வந்துட்டு செய்வாங்க அதை துரத்திக்கிட்டே ஓடுவாங்க போ அலையே இங்க நான் பெயர் எழுதி வச்சிருக்கேன் இந்த பக்கம் நான் வீடு கட்டி வச்சிருக்கேன் இங்க வராத அப்படின்னு துரத்திக்கிட்டே போறது சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல பந்து பட்டம் போன்றவற்றை கொண்டு போய் கடற்கரையில் விளையாடுவதும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்புறம் சுட்டி பசங்க என்ன செய்வாங்க குட்டிக்கரணம் போட்டு விளையாடுவாங்க கடல் தண்ணியில நனைய நிற்பது அந்த ஓடி வரும் அலையுடன் சேர்ந்து துள்ளி குதித்து மகிழ்வது இவை எல்லாமே சிறுவர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் அததான் இங்க பாடல்லையும் கொடுத்திருக்காங்க சரி இந்த பாடத்தின் பயிற்சிகளை செய்யலாமா முதல் பயிற்சி ஒழித்துப் பழகுக நாம இப்ப படித்தோம் இல்லையா அந்த பாடலில் உள்ள சொற்களை தான் கொடுத்திருக்காங்க நல்ல வாயத்தில இருந்து சத்தமாக வாசிக்கலாமா கட்டலாம் பொறுக்கலாம் ஒட்டலாம் ஓடலாம் எழுதலாம் குதிக்கலாம் நனையலாம் துரத்தலாம் வாசித்துப் பழகுறீங்களா அடுத்த பயிற்சி படித்தும் எழுதியும் பழகுக முதலில் இந்த சொற்களை படித்துப் பழகலாம் கடற்கரை கிளிஞ்சல் குட்டிக்கரணம் ஈரமணல் அலை தமிழ் நோட்டில் இவற்றை ஐந்து முறை எழுதியும் பழகுங்க அடுத்த பயிற்சி பொருத்துக செய்யலாமா மணலில் வீடு கட்டலாம் அலையை துரத்தலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் ஈரமணலில் என்ன செய்யலாம் எழுதலாம் சரியா புரிந்து கொண்டு பொறுத்துக செய்துக்கோங்க அடுத்த பயிற்சி கலந்துரையாடுக கொடுத்திருக்காங்க கடற்கரைக்கு சென்றால் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னெல்லாம் சிறுவர்கள் வீடு கட்டலாம் நண்டை துரத்தி விளையாடலாம் ஈர மணலில் பெயர் எழுதி பார்க்கலாம் பந்து பட்டம் போன்ற பொருட்களை கொண்டு சென்று அழகாக விளையாடி மகிழலாம் அப்புறம் கடல் நீரில் கால் நனைத்து அந்த கடல் அலையுடன் சேர்ந்து துள்ளி குதித்து விளையாடி மகிழலாம் சரியா அடுத்து இந்த இடங்களுக்கு சென்றால் என்னவெல்லாம் செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாலைக்கு போனா என்ன செய்வீங்க ஆஹ் அங்க இருக்கிற விதவிதமான பொருட்களை பார்த்து மகிழ்வீங்க உங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை வாங்குவீங்க அதன் பிறகு இந்த மாதிரி ரைடு இருக்கும் இல்லையா அதுலெல்லாம் ஏறி விளையாடி மகிழ்வீங்க அப்படித்தானே அடுத்து விளையாட்டு மைதானம் போனீங்கன்னா உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பாருங்க வலைப்பந்து கைப்பந்து இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வீங்க அடுத்த பயிற்சி வண்ணம் தீட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க கடலில் காணப்படும் மீன் ஆக்டோபஸ் நட்சத்திர மீன் சங்கு அங்கே காணப்படும் தாவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அழகா உங்களுக்கு பிடித்த மாதிரி வண்ணம் தீட்டி மகிழ்றீங்களா பயிற்சிகளை புரிந்து கொண்டு செய்துக்கோங்க நன்றி மாணவர்களே